ஒரு சில வாரங்களாக விரிவடையும் எல்லைகளையும் பேசி வருகிறோம். நம்மை குறித்து தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம், பெருக்கம் ஏற்பட வேண்டும், விருத்தி ஏற்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் விருத்தி ஏற்படும் பொழுதுதான் இந்த சரித்திரத்தில் நான் வாழ்கிற இந்த சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுதும் ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒன்று நாளாகவும் 1 அதிகாரத்திலிருந்து 9 அதிகாரம் வரை தேவன் யாரை குறித்தும் எழுதவே இல்லை. யாரை குறித்தும் எழுதவில்லை என்றால் பிறந்ததையும் இறந்ததையும் எழுதியிருக்கிறார். வாழ்ந்ததை எழுத முடியல. எல்லாரும் பிறந்தார்கள், இறந்தார்கள். பிறப்பு சான்றிதழ் இருக்குது, இறப்பு சான்றிதழ் இருக்குது. வாழ்ந்ததற்கான சான்றிதழ் ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு மனிதனை குறித்து கர்த்தர் பேசுகிறார். 1 அதிகாரம் 4 9-10 வரும் பொழுது ஒரே அந்த 9 அதிகாரத்தில் அந்த ஒரு மனிதனை குறித்து தான் 2 நிறைவாக இருக்கிறது. யாபேஸ் என்பவன் தன் சகோதரர் எல்லாரை பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனை யாபேஸ் வேதனை என்று பெயரிட்டாள். வேதனை என்று பெயரிட்டால் ஆனால் வளர வளர தேவனை அறிந்தான். உங்கள் வாழ்க்கையில் யார் உங்களுக்கு என்ன பேர் வச்சாலும் சரிதான், யார் உங்களை குறித்து என்ன சொன்னாலும் சரிதான், அது உங்கள் வாழ்க்கையில் சரித்திரம் கிடையாது, உங்கள் வாழ்க்கையில் டெஸ்டினி கிடையாது, நிறைவு கிடையாது. உங்களை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதுதான் முக்கியம். யாபேஸ் வளர்ந்த உடனே இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வத்து, தேவரீர் என்னை ஆசீர்வத்து. ஏன் தமிழில் அப்படி இந்த ஒரு ஆசீர்வாதத்தை விட்டுட்டாங்கன்னு தெரியல. மூல பாசையில் அப்படி இல்லை, தேவனே என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வத்து. பிளஸ் மீ இண்டீடுங்கிற வார்த்தை இருக்கும் ஆங்கில பைபிளில் படிச்சிங்கன்னா, அந்த இண்டீடும் பராக்கு, பிளஸ்ஸும் பராக்கு, இண்டீடும் பராக்கு. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வத்து, என் எல்லையை, அதை தான் பேசுகிறேன், என் எல்லையை பெரிதாக்கி. நீங்கள் பெரிதாக்கப்படும் பொழுது இந்த சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுதுதான் நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் யாருக்காக வாழ்கிறீர்களோ தேவன் உலகம் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு நபராக கர்த்தர் இருப்பார். இதே வந்தோம் போனோம் இருந்தோம் பரலோகம் போனோம் என்பது பெரிய தாக்கத்தை இந்த பூமியில் ஏற்படுத்தாது. தேவன் உங்களையும் என்னையும் உப்பாக வைத்திருக்கிறான்னு சொல்லப்படுகிறது. உப்பு தாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தேவனை குறித்து தாகத்தை இந்த பூமியில் நாம் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தேவன் யார், தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் யாரும் இதை குறித்து தாகத்தை ஏற்படுத்தணும். உப்பு வியாதியை கொள்ளும். உப்புட ஒரு காரியம் என்னென்றால் அது அழிக்கக்கூடியது. வியாதி அழிக்கணும், பலவீனத்தை அழிக்கணும், நல்வாழ்வை குறித்து ஒரு வாஞ்சியை ஏற்படுத்தி கொண்டே இருக்கணும். அதுக்காக தான் தேவன் உங்களை என்ன இங்கே வச்சிருக்கிறார். அதுக்கு பிரதானமான காரியம் எப்படி நடக்கிறது என்றால், உங்கள் மனது எந்த அளவுக்கு விரிவடையதோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை விரிவடையும். மனது விரிவடையவில்லை என்றால் வாழ்க்கையில் விரிவாக்கம் ஏற்படுவது கடினம். ஆதி மனிதனை கர்த்தர் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறார். இந்த ஏதேன் தோட்டங்கிறது இன்னைக்கு நமக்கு இருக்கிற மனது. இந்த மனது எந்த அளவுக்கு விரிவடைகிறதோ அந்த அளவுக்கு இந்த உலகம் விரிவடைய ஆரம்பிக்கும். இந்த உலகத்தில் ஒரு தாக்கத்தை, ஒரு இன்ஃப்ளூயன்ஸை உங்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இந்த மனதுக்குள்ளே எந்த அளவுக்கு தேவனோட வார்த்தைங்கிற விதையை விதைக்கிறோமோ, ஏதேன் தோட்டத்தில் அவன் விதைக்க வேண்டிய விதைகள் முழுவதும் தேவன் கொடுத்தது. அவன் எந்த விதைகளையும் அவன் உருவாக்கலை, எந்த மரத்தையும் ஆதாம் உருவாக்கலை. தேவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற விதையை எந்த அளவுக்கு வெளியே விதைக்க ஆரம்பிக்கிறானோ அந்த அளவுக்கு அந்த தோட்டம் பரவ ஆரம்பிக்கும். உங்கள் வெளியே ஏற்படுகிற பெருக்கம், முன்னேற்றம், ஆசீர்வாதம், நல்வாழ்வு, குடும்ப நல்வாழ்வு, பொருளாதார பெருக்கம் என்பது உள்ள எந்த அளவுக்கு மனது விரிவடைகிறதோ அந்த அளவுக்கு தான் வாழ்க்கை விரிவடையும். இந்த மனதில் விரிவாக்கத்தை, மனதில் பெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சில காரியங்களை பேசிக்கொண்டே வருகிறேன். தரிசனத்தை குறித்து பேசினேன், ஒரு 5-6 வாரம் பேசினேன். இப்போ 2 வாரமாக விதைப்பு மறுப்பை குறித்து பேசி வருகிறேன். தேவனோட வார்த்தை என்பது விதையாக இருக்கிறது, உங்களுடைய இருதயம் என்பது நிலமாக இருக்கிறது. இருதயம் என்று சொல்லும் பொழுது உங்கள் ஆவி அல்ல. ஆவியில் நீங்கள் எதையுமே விதைக்க முடியாது. ஆவியில் நீங்கள் எந்த வேலையுமே செய்யவே முடியாது. ஆவி வந்து முழுக்க முழுக்க அவரை சார்ந்தது. அவர் விதைத்து அவர் பக்குவப்படுத்தி புது சிருஷ்டியாக்கி எல்லாம் புதுசாக மாற்றிட்டார். அதில் நீங்கள் புதுசு பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது. நீங்கள் புதிதாக்க வேண்டிய வேலை எங்கே இருக்கிறது என்றால் உங்களை மனதில், எண்ணத்தில் இருக்கிறது. இந்த மனதில், எண்ணத்தில் எந்த அளவுக்கு தேவனோட வார்த்தைங்கிற விதையை விதைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உள்ள மனதில் விரிவாக்கம் ஏற்படும். மனதில் விரிவாக்கம் ஏற்படும் பொழுது வாழ்க்கையில் விரிவாக்கம் ஏற்படும். இதுக்கு சபைக்கு வந்து கூடுறோம். தேவன் அறிவதற்கு, தேவனோட வார்த்தை அறிவதற்கு இல்லை, நான் ஆழ்நிலையிலே கேட்டுக்கிறேன். அது வந்து தவிர்க்க முடியாமல் கேட்பது, வர முடியாமல் இருக்கிறது கேட்பது. நீ ஆழ்நிலையில் கேட்கறதுக்கும் சபையில் கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆன்லைனில் உங்களுக்கு விருப்பமானதை செலக்ட் பண்ணி கேட்பீங்க. கர்த்தருக்கு சித்தமானதை உங்களால் கேட்க முடியாது. க
கர்த்தர் சில காரியங்களை உங்களுக்கு சுத்தமாக சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சிருப்பார். அது அந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும், அது நீங்கள் கேட்க மாட்டீங்க. எது உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறதோ அதை பார்ப்பீங்க. ஒன்று கேட்பீங்க, சரி இது நல்லா இல்லை, இப்போ பிள்ளைகளுக்கு இந்த காய்கறிகள்லாம் கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டேங்குது இல்லையா, ரொம்ப பிள்ளைகள் பாவக்காய் சாப்பிட மாட்டேங்குதுங்க. எங்கள் பிள்ளைகள்லாம் கட்டாயம் பாவக்காய் சாப்பிட்டு ஆகணும், பாவக்காய் சாப்பிட்டாகணும், சாப்பிடணும். காய்கறியை கொடுத்தோம்னா சாப்பிட்றணும். பாவக்காய் மொத்த மொதல் சாப்பிடும்போது துப்புங்க, மொத்தமாக சின்ன வயது வாய்ஸ் வைங்க, அப்படியே துப்புங்க. அப்படி அந்த ருசி கண்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் விரும்பி சாப்பிடுவார்கள். எனக்கு பாவக்காய் ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? சின்ன வயசில் சாப்பிட்டு சாப்பிட்டு பழைய இருக்கும் சில காரியங்கள். தற்போது சில காரியம் உங்களுக்கு தேவனுடைய சித்தம் உங்களுக்கு கசப்பாக இருக்கும், கேட்க கேட்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். அதனால வந்து கேட்பது முக்கியம். அதில் மார்க் 4 குறித்து பேசி வருகிறோம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான், இல்லை கவனிங்க, முக்கியங்க, முக்கியமான ஒரு ஓமை இது. இந்த ஓமையை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் வேறு எதையுமே புரிந்து கொள்ள முடியாதுங்கிற, எல்லாம் எதில் ஆப்ரேட் ஆகிற என்றால் இந்த விதைப்பு அறுப்பு. தேவனோட வார்த்தைங்கிற விதை இருதயமாக நிலத்தில் விதைக்கப்படுகிறது, விசுவாசம் வருகிறது. தேவனோட வார்த்தைங்கிற விதை இருதயமாக நிலத்தில் விதைக்கப்படுகிறது, விசுவாசம் வருகிறது. தேவனோட வார்த்தைங்கிற விதை இருதயமாக நிலத்தில் விதைக்கப்படுகிறது, நல்ல குடும்பம் உருவாகிறது. எல்லாமே எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் விதைப்பு அறுப்பு. மத்தேயு 13 தான் கர்த்தர் முதல் முதலாக ஓமையாக பேச ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் ஒரு ஓமையாக பேசலை. ஏன் ஓமையாக பேசுகிறார் என்றால் மத்தேயு 12 இடத்துல அதிகமாக அவர் புறக்கணிக்கப்படுகிறார். அவர் செய்த நன்மைகளை பிசாசை கொண்டு செய்தார்கள் என்று மக்கள் அவர் மேலே குற்றம் சாட்டுகிறார்கள். பரிசுத்தாவியை கொண்டு மக்களுடைய வியாதிகளை போக்குறார். அங்கிருந்த பரிசேயர்கள் வேதபாரர்கள் என்ன சொல்றார் என்றால் இவன் பிசாசுடைய தலைவனாகிய பெயெல்செபூலை கொண்டு அற்புதம் செய்கிறான்னு சொன்னவனே பரிசுத்தாவிக்கு விரோதமாக தூஷணம் செய்யாதீர்கள் என்கிறார். ஏனென்றால் அந்த அற்புதம் நடந்தது பிசாசை கொண்டல்ல, அந்த அற்புதம் நடந்தது பரிசுத்தாவி கொண்டு. அப்பதான் சொல்லுகிறார் பரிசுத்தாவிக்கு விரோதமாக செய்யப்படுகிற தூஷணம் மன்னிக்கப்படாதுன்னாரு. இது வந்து விசுவாசிகளை குறித்து பேசுகிற வசனம் இல்ல. பரிசுத்தாவின் மூலமாக நடந்த ஒரு அற்புதத்தை பேயினால் நடந்த அற்புதம் சொல்லுகிற மக்கள். இன்னைக்கு உலகம் மாறிடுச்சுங்கிறீங்களா? அப்படிதான் இருக்கிறது. செழிப்பை பிசாசுடைய உபதேசங்கிறாங்க, சொல்லலையா? ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்ங்கிறாங்க. செழிப்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது, நன்மையான காரியங்கள் அனைத்தும் தேவனிடத்திலிருந்து வருகிறது, தீமையான அனைத்தும் பிசாசிட்டிருந்து வருகிறது. அப்பதான் கர்த்தர் சொல்லுகிறார் பிசாசு ஒரு வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது அந்த வீடு சுத்தமாக இருக்கிறது என்று கண்டு 7 பிசாசுகளை கூப்பிட்டு வரும் இருக்கு. மத்தேயு 12 நல்லா இருக்கிறது. இது அநேக நேரத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் என்றால் நம்முடைய மனதை காலியாக வைத்து விடாதீர்கள், சுத்தமாக எம்டியாக வச்சிடாதீங்க, தேவனோட வார்த்தையை கொண்டு ஃபில் பண்ணிட்டே வாங்க. ஃபில் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பிசாசு வரமாட்டேங்கிறோம். ஆனால் மெயின் கான்டெக்ஸ்ட் என்னதென்றால் இயேசு அவர்களோடு இருக்கிற வரை பிசாசு அவர்களுக்குள்ள நுழைய முடியலை. பிசாசுகளை துரத்துகிறார், அசத்தாவிகளை துரத்துகிறார், வியாதியை துரத்துகிறார், தரித்திரத்தை துரத்துகிறார். இப்ப இயேசுவை புறக்கணிக்கிறார்கள், இயேசுவை புறக்கணித்து வெளியே போங்கிறாங்க. அப்பதான் சொல்லுகிறான் நான் வெளியே போயிட்டேன்னா பிசாசு உள்ள வந்துருவான். கவனிக்கிறீங்களா? நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னா பிசாசு வீட்டுக்குள்ள வருவான். அப்படி சொல்லிட்டு தான் 13 அதிகாரம் ஆரம்பிக்குது. கர்த்தர் வீட்டை விட்டு புறப்பட்டு கடலோரத்துக்கு போனார்னு இருக்கும். 13 அதிகாரம் ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்கின்றால் கர்த்தர் வாசிங்களே, இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு கடலோரத்தில் உட்கார்ந்தார். இன்றைய தினமே அவரை வீட்டிலிருந்து அனுப்பின அன்றைய தினமே அவரை நிராகரித்த அன்றைய தினமே யூத வீட்டிலிருந்து புறப்பட்டாரு. இவர் வீட்டில் இருக்கிறவரை பேய் பிசாசு அணுக முடியாது, பாதுகாப்பார், வியாதியிலிருந்து விடுதலையாக்குவார். இவரை நிராகரித்த உடனே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்தில் உட்காருகிறார். கடலோரத்தில் உட்காருகிறார், புறஜாதி உலகத்தில் போய் உட்காருகிறார். கலிலேயா ஏரிய முழுக்கும் அதிகமாக புரஜாதி மக்கள் இருந்த இடம். அங்கே போகும் பொழுது முதல் முறையாக ஓமைகளை பேசுகிறார். இதுவரைக்கும் அவர் ஓமையாக பேசினது இல்லை. ஓமையுடைய முக்கியத்துவத்தை அறிஞ்சுக்குங்க. ஓமை என்பது எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனால் அந்த வெறும் கதை மட்டுமில்லை, அந்த கதைக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கும். அதனால தான் ஆங்கிலத்தில் பேரபிள்ங்கிறாங்க. பேரபிள் கேட்டுருப்பீங்களா? பேரபிள்ங்கிற வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை கிடையாது. பாரா பாராபோலேங்கிற வார்த்தை ஒரு கிரேக்க வார்த்தையே டிரான்ஸ்லிட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்லேஷன் பண்ணலை, அப்படி டிரான்ஸ்லிட்ரேஷன். பாராபோலேங்கிற வார்த்தையை அப்படியே பேரபிள் எழுதிட்டாங்க. பாரா என்றால் பிசைடுன்னு அர்த்தம், பாராமெடிக்கல்.
அந்த மருத்துவத்துக்கு பேக்ல நின்று வேலை செய்கிறது. பேரபிள் என்றால் ஒரு சத்தியத்தை விலைக்கு சொல்வதற்கு பின்னாடி நின்று வேலை செய்யக்கூடியதான் பேரபிள். ஓமைகள் கவனிக்கிறீங்களா? அவர்களுக்கு புரிந்து கொள்வதற்கு ஏதுவான விதத்தில் ஓமைகளை பேசுகிறார். தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள் அனைத்தும் நமக்கு புரியணும். வேதம் கடினமானது கிடையாதுங்க, வேதம் லகுவானது. அன்னைக்கு வேதத்தை எழுதுனாங்க இல்லையா கிரேக்க மொழியில், கிரேக்க மொழியில் எழுதும் பொழுது கிளாசிக்கல் கிரீக்கில் எழுதலை. அன்னைக்கு ஒரு நடைமுறை கிரீக் இருந்தது, அதாவது தெருவில் போகிறவங்கலாம் பேசுகிற மாதிரி ஒரு கிரீக் இருந்துச்சு, கொயினே கிரீக்னு இருந்துச்சு. கொயினே கிரீக்குங்கிறது கடினமான கிரீக் கிடையாது, ஈஸியாக எல்லாருமே பேச்சு வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரேக்க மொழி. அலெக்சாண்டர் எல்லா தேசத்தையும் கைப்பற்றினதுக்கப்புறம் கிரேக்க மொழி எல்லா ரீதிக்கும் போகணுங்கிறதுக்காக அந்த கிளாசிக்கல் கிரீக் சொல்லி கொடுக்கல, எல்லாருக்கும் கொயினோ கிரீக் சொல்லி கொடுத்தாங்க. இயேசு பேசின கிரீக் வந்து கொயினே கிரீக்கு, கிளாசிக்கல் கிரீக் கிடையாது. இவங்க பிரசங்கம் பண்ணாங்களே அப்போஸ்தலர்கள், அதுவும் கொயினே கிரீக்கு. ஏன் கொயினே கிரீக் சொல்கிறான், கொயிலே கிரீக்கு ஈஸியாக புரியும். எழுதுனாங்க இல்லையா, எழுதும் பொழுதும் கிளாசிக்கல் கிரீக்கில் எழுதலை, கொயினோ கிரீக்கில் எழுதுனாங்க. ஏன் புரியணும், அதான் முக்கியம். இந்த ஓமையுடைய பிரதானமான காரியமே புரிதல் வேணும். தேவனோட வார்த்தையை குறித்த புரிதல் வேணும். தேவனோட வார்த்தை எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறீர்களோ அங்கீகரிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படும். விதைக்கிறவனை குறித்த ஓமையை பேசுகிற விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். எல்லாமே விதைப்பு அறுப்பு. இந்த சரீரம் இருக்கிறது, தீர்க்காயுசா வாழ்ந்ததுக்கு அப்புறம் வேதம் சொல்லுகிறது சாவுக்கு ஏதுவான சரீரம் சாவாமை தரித்துக் கொள்ளும், ஜென்ம சரீரம் ஆவிக்குரிய சரீரத்தை எடுக்கும். நேச்சுரல் பாடி ஸ்பிரிச்சுவல் பாடி எடுக்கும். இப்ப இந்த பாடி வந்து நேச்சுரல் பாடி, நேச்சர் மூலமாக உருவான பாடி, இயற்கையா உருவான பாடிங்க, இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட பாடி. அதனாலதான் இந்த பூமியிலிருந்து எடுக்கிறது தான் நீங்க சாப்பிட முடியும். கவனிக்கிறீங்களா, ஆப்பிள்ங்கிறது என்னது, பூமியில் எடுக்கப்பட்ட மண்ணு. உங்க சரீரத்தில் அது செரிக்கக்கூடிய ரீதியில் கத்தர் உருவாக்கி கொடுத்திருக்கிற இது நேச்சுரல் பாடி. இந்த நேச்சுரல் பாடி ஒரு நாளில் பரிசுத்தாவினால் சூழப்பட்டு ஸ்பிரிச்சுவல் பாடியாக மாறும். சாவுக்கு எதுவானதாக விதைக்கப்படும் சாவாமை தரித்துக் கொள்ளும். யோவான் 6 படிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். யோவான் 6 ஒரு வார்த்தை திருப்பி 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 வரும், கடைசி நாளில், கடைசி நாளில், கடைசி நாளில். ஒரு கடைசி நாளுங்கிறது ஒரு நாட்கள், ஒரு செர்டன் பீரியட் ஆஃப் டைம், சூரியன் உதித்து சூரியன் மறைகிற நாள். அந்த கடைசி நாள் அவனை எழுப்புவேன், எழுப்பும் பொழுது அவன் சாவாமையோடு நித்திய ஜீவனோடு இருப்பான். எல்லாமே எதன் அடிப்படல, எல்லாமே விதைப்பு அறுப்புங்கிற அனுப்பது நடக்குது. கவனிக்கிறீங்களா, இந்த ஓமையை நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த ஓமையில் நிறைய காரியங்கள் மேலோட்டமா இருக்கிறது. இந்த ஓமையில பிரதானமா காமிக்கிற ஒரு காரியம், அதாவது மெயின் இல்லை சைடு தீம் ஒரு காரியம், தேவன் நல்லவர் பிசாசு கெட்டவன். அது இந்த ஓமையில இருக்குங்க, தேவன் நல்லவர் பிசாசு கெட்டவன். பிசாசு நல்ல காரியங்களை கொடுக்கிறான், தேவன் கெட்ட காரியங்களை கொடுக்கிறான்னு சொல்லல. பிசாசு நல்ல காரியங்களை நம்ம கொடுக்கிறான், தேவன் நல்ல காரியங்களை நம்மிடத்தில் எடுக்கிறான்னு சொல்லல. தேவன் நல்ல காரியங்களை விதைக்கிறார். விதைக்கிறவர் யார், தேவனோட வார்த்தை தான் விதைக்கப்படுகிறது. விதைக்கிறது வார்த்தை, தேவனோட வார்த்தை. இந்த வார்த்தை விதைக்கப்படுகிறது நம் மூலமாக, தேவன் விதைக்கிறார். நான் ஒரு டூல், விதைக்கிறது யார், தேவன் தாங்க விதைக்கிற, பரிசுத்தாவியை தான் உங்களுக்கு இருதயமே நிலத்தில் விதைக்கிறார். எடுக்கிறது யார, பிசாசு. தேவன் நன்மைகளை கொடுக்கிறவர், பிசாசு நன்மைகளை எடுக்கிறவர். எளிய காரியங்க, பிசாசு ஒரு நாளும் ஒருவருக்கும் நன்மையை கொடுக்க மாட்டான். பிசாசு நன்மைகளை எடுக்கிறவன், தேவன் நன்மைகளை கொடுக்கிறவர். கவனிக்கிறீங்களா, ரெண்டாவது காரியம், தேவன் சிருஷ்டிப்பார், பிசாசு எதையும் சிருஷ்டிக்க முடியாது, சிருஷ்டித்து அழிப்பான். தேவன் தான் விதைத்து உருவாக்குறார், பிசாசு என்ன உருவாக்குறான், உருவாக்குறதை அழிக்கிறான். எகிப்து தேசத்தில் மோசே நிறைய அற்புதங்கள் செய்வார். ஒரு அற்புதம் பேன் உருவாகணும், முதல் எல்லா அற்புதங்களையும் அங்கே இருக்கிற மாய வித்தைக்காரர் செஞ்சிருவாங்க. தண்ணி ரத்தமாக மாற்றுவாங்க, தவளை வந்துடும், வெட்டுக்கிளி வந்துடும், அதெல்லாம் ஏற்கனவே ஒரு இடத்துல இருந்ததை இங்கே உள்ளே கொண்டு வருவாங்க. நதியில் இருக்கிற தவளை வந்து வெளியே வரணும். ஆனால் ஒரு அற்புதங்கிறது புழுதியிலிருந்து பேன் உருவாகணும், இது கிரியேஷன். புழுதியாக இருக்கிறது அப்படி புழுதியிலிருந்து அப்படியே பேன் உருவாகி எல்லார் தலை உடம்புகளும் ஏறணும். அதை மாய வித்தைக்காரர்களால் செய்ய முடியாது, ஏனென்றால் பிசாசு எதையும் சிருஷ்டிக்க முடியாது. கத்தர் எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பார், இங்கே சிருஷ்டிக்க முடியாது. இதில் பிரதானமான தீம், இந்த விதைப்பு மறுப்பில் பிரதானமான தீம், கத்தர் நல்லவர், பிசாசு கெட்டவன், கத்தர் உருவாக்குறார், பிசாசு அழிக்கிறான் என்பது மட்டுமல்ல,
பிரதானமான தீம் காதுள்ளவன் கேட்க கடவன். இதுதான் பிரதானமான தீமே. எவனுக்கு கேட்கக்கூடிய காது இருக்கிறதோ அவனுக்கு தேவன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவன் கொடுக்க கொடுக்க பெற்றுக்கொண்டே இருப்பான். பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள 30, 60, 100 பெருகிக்கிட்டே இருப்பான். கேட்க மாட்டேன், புரிந்து கொள்ள மாட்டேன் என்று காதை மந்தமாக்குறவனுக்கு 100, 60, 30 வந்து ஒண்ணுமெல்லாம் போயிடுவான். இதுதான் அந்த ஓமியுடைய மெயின் தீம். காதுள்ளவன் கேட்க கடவன். தேவன் தானா உள்ள திணிக்க மாட்டார். எவனுக்கு காது இருக்கிறதோ கேட்கக்கூடிய வாஞ்சை இருக்கிறதோ அந்த வாஞ்சை உள்ளவனுக்கு கத்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். கவனிக்கிறீங்களா? இப்படி கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது, கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது பிசாசு திருட முடியாது. கேட்கிறதை நிறுத்துகிறீர்கள், கவனிக்கிறதை நிறுத்துகிறீர்கள், புரிந்து கொள்ளுகிறதை நிறுத்தும் பொழுதுதான் பிசாசு வர்றான். கவனிக்கிறீங்களா? நீங்க பிசாசு திருடுவதற்கு இடம் கொடுக்கவில்லை என்றால் பிசாசு திருட முடியாது. தேவன் கொடுப்பதற்கு இடம் கொடுக்கவில்லை என்றால் தேவன் கொடுக்க முடியாது. சொன்னது விளங்குதா? 4 நிலங்களை பத்தி பார்த்தோம். முதல் நிலம் வழியருகே விதைக்கப்பட்டவர்கள். அங்கே பறவைகள் வந்து விதையை எடுத்து போடுகிறது. இவர்கள் கடினமான மக்கள். இதை பற்றி மத்தையே 13 சொல்லும் பொழுது, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் பொழுது, உணரலை. நல்ல காரியம் என்னென்னா, அது முள்ளுள்ள இடமா இருந்தாலும் சரிதான், அது வழியறியான இடமா இருந்தாலும் சரிதான், அது கற்பாறையான இடமா இருந்தாலும் சரிதான், தேவன் நல்லவராக இருக்கிறதுனால நல்ல விதைகளை எல்லாருக்குமே ஈக்குவலாக விதைக்கிறார். இது எங்கே நடக்குதுன்னா, வெளியே இல்லை, சபைக்குள்ளே நடக்குது. இந்த சம்பவம் முழுவதும் சபைக்குள்ளே நடக்கிறது. சபைக்குள்ளே தேவன் வார்த்தைகளை, நல்ல விதைகளை வழியருகாக இருக்கிற மக்களுக்கு விதைக்கிறார், கல்லுள்ள மக்களுக்கும் விதைக்கிறார், முள்ளுள்ள மக்களுக்கு விதைக்கிறார், நல்ல நிலமுள்ள மக்களுக்கும் விதைக்கிறார். எவன் கேட்டு புரிந்து கொள்கிறானோ அவன் 30, 60, 100 போகிறான். தேவன் பாரபட்சம் காமிக்கலை. தேவனிடத்தில் எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது. தேவனோட ராஜ்யத்தை கேட்டும் உணராது இருக்கும் பொழுது, அது புரிந்து கொள்ளாத பொழுது, புரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்காத பொழுது விதைக்கப்பட்ட வசனத்தை இமைப்பொழுதில் அப்படி எடுத்துருவான். என்ன புரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கலை, அது என்ன சொல்லுவருன்னு வாஞ்சி எடுக்கலை. கேட்டார்கள், என்ன கேட்டோம் என்று அவர்களுக்கு எதுவுமே விளங்கலை. நான் சொன்னது விளங்குச்சல, எதே கேட்டோம், என்ன கேட்டோம் தெரியும், எதே பேசினாருங்க, விதை பண்ணார், அறுப்புனாரு, நமக்கு ஒண்ணுமே விளங்கலை. விளங்கலைன்னா பிசாசு எடுத்துட்டான்னு அர்த்தம். கவனிக்கிறீங்களா? ஜென்ம சென்மமா சந்ததி சந்ததியாக சபைக்கு போகிற மக்கள் எதையுமே புரிந்து கொள்ளாமல் எப்படி போனார்களோ அப்படி இருக்கிறார்கள். மாற்றம் வந்தா, மறுரூபம் ஏற்பட்டுச்சா, ஏன் ஏற்படலை? புரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கலை. இங்கே வரும்பொழுதெல்லாம் உள்ள வரும்பொழுதே, ஆராதனைக்குள் வரும்பொழுதே, ஆண்டவரே உடைய வேத வாக்கியங்களை, அதிசயங்களை என்னை புரிந்து கொள்வதற்கு எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும், வெளிப்பாட்டின் அறிவை தாரும், நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆவியானுடைய சோல் பர்பஸ் என்னங்க? தேவன் உங்களுக்கு இலவசமாக அருளின காரியங்களை உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கணும். ரெவலேஷன் கொடுக்கிறார், இலுமினேஷனை கொடுக்கிறார். அந்த வெளிச்சத்தை கொடுக்கும் பொழுது புரிந்து கொள்ளுகிறீர்கள். புரிந்து கொள்ளுதல் நடக்கும் பொழுது பிசாசு அதை எடுக்க முடியாது. கவனிக்கிறீங்களா? பிசாசு எவ்வளவு கெட்டவனா, அந்த முதல் நிலத்தில் எடுத்துறான், விதைச்ச உடனே எடுத்துறான், அத்தோட விட மாட்டான். பிசாசுக்கு இருக்கிற அறிவு மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா எங்கே போயிருக்கலாங்க? சீரியஸாக சொல்கிறாங்க, பிசாசு பெர்சிஸ்டன்ஸாக வேலை செய்வான், விடாப்படியாக வேலை செய்வாங்க. முதல் வசனத்தில் புரிந்து கொள்றதுக்கு முன்னாடி எடுத்துட்டான். அதனால தான் கிரிச்சிக்கிற சிங்கம் போல இருக்கான். எவன் புரிந்து கொள்ள முயற்சி எடுக்கலையோ, ஆண்டவர் இந்த சத்தியத்தை நான் அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும், வாஞ்சி எடுக்கலையோ, நான் பேசி முடிஞ்சு ரெண்டாவது பாயிண்ட்டுக்குள்ள போகிறதுக்குள்ளே முதல் பாயிண்ட் மறந்துடும். எதுவுமே தெரியாது அவங்களுக்கு, அது தெரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்க மாட்டாங்க. அப்படியே உடனே எடுத்துட்டு போயிடுவான், அத்தோட விட மாட்டான். இப்போ உள்ள விதைச்சிருச்சு, விதைச்சிருச்சு, சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டீர்கள். சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டீங்கன்னு என்ன அர்த்தம்? புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். எப்போ சந்தோஷம் வருங்க? புரிஞ்ச உடனே சந்தோஷம் வரும். சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டீங்க. இந்த மக்கள் எப்படின்னா உணர்வுபூர்வமான மக்கள். தேவனோட அன்பை குறித்து, தேவனோட நீதியை குறித்து, தேவனோட வாக்குத்தத்தங்களை குறித்து, தேவன் நமக்கு செய்திருக்க நன்மைகள் எல்லாம் குறித்து கேட்க கேட்கும் பொழுது ஒரு பரவசம், உற்சாகம் ஏற்படுறோம். என்ன வசனம் கேட்டார்களோ அந்த கேட்ட வசனத்துக்கு விரோதமாக சில எதிர்ப்புகள் வரும்போது, எதிர்மறையான காரியங்கள் வரும் பொழுது
முதல்ல எந்த அளவுக்கு உற்சாகம் அடைந்தார்களோ அதே அளவுக்கு இடரல் அடைவார்கள். கவனிக்கிறீங்களா? வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் வருகிறது. வெயில் ஏறுதுங்கிறார். ஒரு மனிதன் மெய்யா விசுவாசியா இருக்கிறான், தேவனோட வார்த்தையை புரிந்து கொள்கிறவனா இருக்கானா? இப்போ வெயில் ஏறுதுன்னு வச்சுங்களேன், மேலே அட்மாஸ்பியரில் வந்து அதுக்கு தேவையான காற்றுக்கு ஈரப்பதம் இருக்காது. மேலையும் மே சர்ஃபேஸில் இருக்க ஈரப்பதமும் குறைஞ்சிட்டே வரும். நான் சொல்கிறது வரைஞ்சிங்களா, மேலே இருக்க தண்ணி குறைஞ்சிட்டே வரும். அப்போ அந்த செடி என்ன செய்யணும் என்றால் வேற கீழே விடும். எவ்வளவு தூரம் கீழே தண்ணி இருக்கிறதோ அவ்வளவு தூரம் கீழே போயிட்டே இருக்கும். இந்த வேலிக்கருள் செடி இருக்கு பார்த்தீங்களா, அது வறட்சியான இடத்துல இருக்கும். 3000 அடி வரை வேர் போகும், 3000 அடிக்கு போகும். ஏனென்றால் அந்த வறட்சியை தாங்குவதற்கு எந்த இடத்துல தண்ணி இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள போகும். சில உபத்திரவங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. இப்போதான் ரொம்ப டீப்பா போகணும், ரொம்ப டீப்பா வசனத்தை கேட்கணும். இதை குறித்து வசனம் என்ன சொல்லுது, அதை குறித்து வசனம் என்ன சொல்லுதுன்னு எந்த அளவுக்கு வெயில் ஏறுதோ அந்த அளவுக்கு உங்க வேர் கீழே போயிட்டே இருக்கணும். புரியுதா? அப்படி வேர் விடுகிற மக்கள் ஜெயிச்சுறாங்க, ஜெயிச்சு 2வது ஸ்டேஜை தாண்டிறாங்க. வசனத்தின் மீது உபத்திரவம் தொல்லைகள் போராட்டங்கள் வந்தாலும் வெறும் உற்சாகத்தில் இல்லை, அறிவு பூர்வமாக தேவனோட வார்த்தையின் வெளிச்சத்தை பெற்று எந்த காற்றும் புயலும் கடலும் கொந்தளிச்சா கூட அசையாமல் உறுதியாக இருக்கிற மரத்தை போல நிற்கிறாங்க. அது போனதுக்கப்புறம் அப்படி நிற்பாங்க, ஏனென்றால் உள்ள டீப்பாக வேர் விட்டாங்க. வேர் விடுகிறவர்கள் இதில் பிரச்சனை என்னென்னா, ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லை. ஏன் வேர் இல்லைன்னா உள்ள போய் ஜீவ தண்ணீரை எடுக்கலை. மேலோட்டமாக சர்ஃபேஸ் லெவலில் இருக்கிற ஆட்கள் சில பார்த்தீங்கன்னா எல்லாமே சர்ஃபேஸ்லேயே இருப்பாங்க, அப்படியே பாடுவாங்க ஆடும் எல்லாம், அதுக்கப்புறம் உள்ளே ஒன்றும் போகாது. கைதட்டலாம், ஆடலாம், பாடலாம், எதுவுமே கிடையாது. அந்த உணர்ச்சியை தாண்டி அறிவு மண்டலத்துக்குள்ளே வந்துடணும். உணர்ச்சி வேலை செய்யாதுங்க, உணர்ச்சிங்கிறது மாறக்கூடியது. அதுக்கப்புறம் உணர்ச்சி அறிவாக மாறணும். கவனிக்கிறீங்க? 3வது மக்கள் பிசாசு உங்களுக்கு விடமாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கடந்துட்டீங்க, ஒன்றுமே புரியலை, இவ புரிஞ்சிருச்சு, சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டீங்க, உபத்திரவும் துன்பம் வந்தால் கூட தாங்கன்னு வேறு விட்டாச்சு, இந்த நிலையை அடைஞ்சு ஜெயிச்சிட்டிங்கன்னா 3வது ஒரு டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. சபைக்கு வர்றீங்க, பொருளாதார பிரச்சனையோடு வரலாம், சரீர வியாதியோடு வரலாம். அந்த பிரச்சனை மத்தியில் செவ்வாய்க்கிழமைக்கு வர்றீங்க, வெள்ளிக்கிழமை வர்றீங்க, எப்பப்பெல்லாம் கூடுறதோ அப்பப்பெல்லாம் வர்றீங்க, தரித்திரத்தில் வர்றீங்க, வசனம் கேட்க கேட்க கொஞ்ச நாளாக செழிப்படைஞ்சிருவீங்க. நான் பார்த்துருக்கேன் வசனத்தை சின்சியராக ஒழுங்காக கேட்குற ஆட்கள் தரித்திர நிலையிலிருந்து செழிப்படைஞ்சிறாங்க. செழிப்படைஞ்ச உடனே செழிப்பை கொடுத்தது பிசாசு இல்லை, செழிப்பை கொடுத்தது கத்தர். பிசாசு ஒரு நாளும் நல்லதை கொடுக்க மாட்டான், கத்தர் நன்மையை கொடுத்த. வசனத்தை கேட்டுட்டீங்க, வேர் விட்டுருச்சு, வேர் விட்ட உடனே இப்போ கையில் பணம் வந்துருச்சு. இப்போ பணம் வந்த உடனே இந்த பணத்தில் தோல்வி அடைஞ்சிடாங்க, 3வதுல ஃபெயில் ஆயிடுவாங்க. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வந்துடுது. இப்போ கத்தர் டெஸ்ட் வைக்கிறார். விசுவாசத்தின் பரீட்சைன் இருக்கு. தேவன் சோதிப்பது கிடையாது, தேவன் டெஸ்ட் பண்ணுறாரு. செழிப்பை கொடுப்பார், உயர்வை கொடுப்பார், முன்னேற்றத்தை கொடுப்பார். அந்த டெஸ்ட்டில் நீங்கள் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண தெரியலன்னா அந்த டெஸ்ட்டை பிசாசு டெம்டேஷனை மாற்றிடுவான். அந்த பரீட்சையை ஜெயிக்க தெரியல, அந்த பரீட்சையை மேற்கொள்ள தெரியலன்னா அந்த பரீட்சையே பிசாசு பயன்படுத்தி சோதனையாக மாற்றிடுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் கெட்டதை கொண்டு சோதிக்க மாட்டார். அப்போ எதை கொண்டு சோதிப்பார்? நல்லதை கொண்டு சோதிப்பார். கெட்டதை கொண்டு சோதிக்க மாட்டார். செழிப்பு கொடுப்பாரு, வேலையை கொடுப்பாரு, உயர்வை கொடுப்பாரு, முன்னேற்றத்தை கொடுப்பாரு, மேன்மையை கொடுப்பாரு. இப்போ வேலை வந்ததுக்கப்புறம் பாஸ்டர் வேலையில் பிஸி, பாஸ்டர் முடிஞ்சா வர்றேன். ஒரு கம்பெனி தான் நடத்துகிறேன், இப்போ 4 ப்ராஜெக்ட் இருக்குது, 4 இடத்துல டீலர்ஷிப் போடுது. அந்த வேலைக்காரனை வச்சு கெட்டி மேய்க்கிறதே போதும்னு ஆச்சு பாஸ்டர். ஞாயிற்றுக்கிழமை தான் உட்காந்து சில கணக்கு பார்க்க வேண்டியிருக்கு. நான் சாயங்காலம் ஆன்லைனில் பார்த்துருவோம் பாஸ்டர். டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகுவீங்க, தப்புங்க.
தேவன் கொடுத்த செல்வத்தை காட்டிலும் தேவன் முக்கியம். தேவன் கொடுத்த வேலையை காட்டிலும் தேவன் முக்கியம். தேவன் கொடுத்த வியாபாரத்தை காட்டிலும் தேவன் முக்கியம். முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது கூட கொடுக்கப்படும். அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டீங்கன்னா தேவன் திருப்பி திருப்பி சொல்ற தேவன் கொடுக்கிறவர். இந்த கான்செப்டே என்னதென்றால், காதுள்ளவனுக்கு தேவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். எவன் காதுள்ளவனா இருக்கானோ அவனுக்கு தேவன் கண்டினியூஸா கொடுக்கிறார். கொடுக்க கொடுக்க அவன் விரித்தடைந்து கொண்டே இருக்கிறான். அவர் நிறுத்துவதற்கு இவன் காத செவியை மறைக்கிறான் என்றால் பிசாசு உள்ள விதைச்சு எடுத்துருவான். கத்தர் சுகம் கொடுக்கிறாரா, வெற்றி கொடுக்கிறாரா, நல்வாழ்வு கொடுக்கிறாரா? பணம் நல்லதா? பணம் நல்லது. பணத்துல மயங்கிற கூடாது. அப்படியே தலகால் தெரியாம ஆடக்கூடாது. நீங்க பென்ஸ் கார்ல வாங்க, 10 பெட்ரூம் பங்களால கூட இருந்துக்குங்க, நீச்சல் குளத்துல வச்சுக்குங்க, என்னன்னாலும் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு நல்ல வேலைக்காரன். கர்த்தர் உங்களுக்கு நல்ல எஜமான். ஆனா அநேக நேரத்தில் வேலைக்காரன் எஜமான மாறிதான். வேலைக்காரன் வேலைக்காரன் தான், கர்த்தர் எஜமான். சிலருக்கு பணம், சிலர் வந்து உபத்திரவ நேரத்தில் நல்லா இருந்திருப்பாங்க. கஷ்டத்தில் துன்பத்தில் பல தரப்பட்டு எடுக்கன் வரும் பொழுது கத்தரை சார்ந்து அப்படி வேர் விட்டு மேலே வந்துடுவாங்க. இப்போ செல்வம் வந்துருச்சுல, கஷ்டம். ஒவ்வொரு சோதனையிலையும் ஜெயிச்சு பாருங்க. ஐஸ்வர்யம் இருக்கலாம், ஐஸ்வர்யத்துடைய மயக்கம் இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் தேவனுடைய எண்ணங்கள், தேவனுடைய சிந்தைகள், இதை குறித்து தேவன் என்ன சொல்கிறார், அதை குறித்து தேவன் என்ன சொல்ல, இப்படி இருந்தீங்கன்னா வர வர நாளுக்கு நாள் விருத்தி, வர வர விருத்தி நாளுக்கு நாள் விருத்தி, 30, 60, 100 நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினானேன்னா தேவனோட ராஜ்யத்தில் எப்பவுமே ஒரே அப்படி நீங்கள் ஒரு ஸ்டேஜ் அடைஞ்சிட்டிங்கன்னா அப்படி நீ மெயின்டைன் பண்ண முடியாது. ஒன்று மேலே போயிட்டே இருப்பாங்க. நீதிமானுடைய வெளிச்சம் அதிகமாக பிரகாசிக்கும், அப்படியே மேலே ஏறிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு 1 மணி ஆயிடுச்சுன்னா ஏசு வந்துடுவார், அதுக்கப்புறம் இருட்டே ஆகாது. உங்களுக்கு வெளிச்சம் ஆகிக்கொண்டே இருக்கும். ஒரு இடத்துல நிற்க மாட்டீங்க. நீங்கள் நின்றுட்டீங்கன்னா உங்களுக்கு இறங்கு வரிசையில் போக ஆரம்பிச்சிங்கன்னு அர்த்தம். எப்போ நிற்கிறீங்க? கேட்குறதை நிறுத்துகிறீர்கள். டைமில் பயங்கர பிஸி. இதை தாட்டிலும் பிஸி என்னவே கிடையாது. கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன், கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன்கிற வார்த்தை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறவன், கேட்கிறவன்ல கேட்டுக்கொண்டே இருக்க அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கொடுக்க கொடுக்க 30, 60, 30, 60 போயிட்டே இருக்கான். காது இல்லை என்றால் பெற முடியாது. இந்த ஓமையில் சொல்கிறார் இல்லையா, வாசிங்களே 13:9 கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படி சீசர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட ஓமையாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கோ. இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை உங்களுக்கு புரியும்படி அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு அருளப்படலை. அவர்கள் யார்? பரிசேயர்கள், வேதபாரகர்கள். இதை கேட்டது புறஜாதிகள். எங்க நடக்குது சம்பவம்? கடலோரத்தில் நடக்குது. சீசர்கள் இருக்காங்க. சீசர்களை சுற்றி மற்ற வசனத்தை கேட்க வாஞ்சிக்குள்ள மக்கள் கூடியிருக்காங்க. அங்கே வசனத்தை கேட்க வாஞ்சிக்கிறதுனாலதான் வெளியே வந்துட்டார். வசனத்தை கேட்க வாஞ்சி உள்ள உங்களுக்கு அது புரியக்கூடிய ரகசியம் அருளப்பட்டிருக்கிறது. வசனத்தை கேட்க வாஞ்சி இல்லாதவர்களுக்கு அருளப்படலை. இது வெரி சிம்பிள் மேட்ரு. அப்புறம் தான் சொல்லுகிறாரு 12, உள்ளவன் எவனோனா காதுள்ளவன் எவனோ, புரிந்து கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். ஓமையுடைய மெயின் தீம் என்ன? தொடர்ந்து கேட்கிறவன், புரிந்து கொள்ளுகிறவன், உணர்ந்து கொள்ளுகிறவன். உணர்ந்து கொள்ளுகிறவன் எவனோ, கேட்கிறவன் எவனோ அவனுக்கு பரிபூர்ணம் அடைவான். உணராதவன் எவனோ, கேட்கறதுக்கு காதுள்ளாதவன் எவனோ அவனிடத்துல 100 to 60, 30 மார்க்கில் 30, 60, 100 மத்தையில் சொல்லும் பொழுது 100, 60, 30 ரிவர்ஸில் வந்துடும். ஒரு நாளும் கேட்கறதை நிறுத்தி விடாதீர்கள். ஜெய், கேட்கறதை நிறுத்திட்டீங்கன்னா முன்னேறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். இதாங்க பிரின்சிபல்ங்க. கிளம்பி வாசிப்போமே.
13 அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறபடியால் நான் கேட்டான் ஆனால் கேட்கல, கேட்டும் கேளலை. இந்த காதில் கேட்டான், உள்ள இதில் மனக்கண்களில் மனக்காதுகளில் அதை கேட்பதற்கு முயற்சி எடுக்கலை. உணர்ந்து கொள்ளாதவர்கள் இருக்கிறபடியால் நான் ஓமையாக அவர்களுக்கு பேசுகிறேன். ஏசையாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராது இருப்பார்கள், கண்ணார கண்டும் காதில் கேட்பாங்க, உள்ள எந்த விதமாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. கண்ணில் பார்ப்பாங்க, பார்க்கறதை மனக்கண்களில் விஷுவலைஸ் பண்ணி தெரியாது. வசனத்து மலன்லாம் போயிருங்க. எந்த அளவுக்கு வார்த்தைக்கு கவனம் செலுத்தி உள்ளான இருக்கிற காதுகளில் கவனம் செலுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் மாற்றம் உண்டாகும். உங்கள் மனது இருக்கு பார்த்தீங்களா, இந்த மனதை தேவன் டிசைன் பண்ண விதம் மிராக்கலான விதம்ங்க. நீங்கள் எதை கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அவங்களால் கேட்க முடியும். எதை கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களால் கேட்க முடியாது. கேட்கக்கூடாதுன்னா ஆயிரம் சப்தங்கள் இருந்தாலும் ஆயிரம் பேர் கஜம் பச்சை பேசினா கூட நீங்கள் யாருடைய பேச்சை கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உங்க காதில் குசு குசு குசுன்னு பேசினா கூட அவங்களுக்கு உங்களுக்கு புரியும். ரேடியாவோடும் பஸ் சத்தமோடும் ஆறு நடிப்பான், மார்க்கெட்டில் 1000 சத்தம் இருந்தால் கூட அவன் பேசுறது கேட்கும். ஏனென்றால் அதை கேட்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்திருக்கிறீர்கள். உங்கள் மனது அதுக்கு இசைஞ்சு போகும். கவனிக்கிறீங்களா, ஹோட்டலில் போகிறோம், சிலர் நம்ம டேபிளில் பேசுகிறத காட்டிலும் பக்கத்து டேபிள் பேசுகிற நல்லா கேட்பாங்க அவங்க. இன்னும் அவன் இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவான். அதனால் இவன் பேசுகிறதையும் கேட்டுத்தான் இருப்பாங்க, ஆனால் கேட்க மாட்டாங்க. அவன் பேசுறதெல்லாம் ஃபுல் கவனம், பக்கத்து டேபிள் என்ன பேசுனாங்க தெரியுமான்னு அப்படி அவ்வளோ கேட்பான். அவன் மெதுவாக தான் பேசுவான். இந்த மனது எப்படின்னா எதில் கவனம் இருக்கிறதோ அதில் ஈர்க்கும். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திரும்பி அவனும் பேசுவான். பில்ல வாங்கினதுக்கப்புறம் பில் பேசுவான், அவன் பேசுறது நின்றும் இவ்வளோ பணமா. இப்போ எல்லாரும் பேசுறது நின்றும் பில்லு பேசும். ஏன் உங்கள் மனது அப்படித்தான், அத்தனை பேர் பேசுறதும் அவன் பேசினா கூட உள்ள இறங்காது. உங்க மனதை கத்தர் அப்படிதான் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். நீங்க எதை கேட்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறீர்களோ அதுக்கு உங்க மனது செவிசாயும். எதை கேட்கக்கூடாது நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சொல்றாரு, உள்ளவன் எவனோ இது கேட்க வேண்டும் என்று விருப்பம் உள்ளவன் எவனோ அவனுக்கு நிறைய கொடுக்கப்படும். விருப்பம் இல்லாதன் எவனோ உள்ளதும் போயிடும். எடுக்கிறது கத்தர் அல்ல, சாஸ் எடுத்துருவான். என்னைக்கு கேட்கறதை நிறுத்துகிறீர்களோ அன்றைக்கு உங்கள் வெற்றிக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கிறீர்கள், கத்தர் கிடையாது. சிலக்கெல்லாம் சில சத்தியம் சொல்கிறவங்க அவங்களுக்கு ஆவிக்குறி பெருமை எனக்கு தெரியும். என்ன தெரியும், தெரிஞ்சாலும் பரவாயில்ல தான் சொல்கிறேன். தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நான் பேசும்போது தண்ணி ஊற்றுக்கிறேன். விதைச்சா மட்டும் போதாதுங்க, எந்த விதை வந்ததோ விதைக்கேற்ற தண்ணி தொடர்ந்து ஊற்ற ஊற்றத்தான் செடி வளர்ந்து மரமாக மாறும். 4வது லேண்டு நல்ல லேண்டு. அந்த நல்ல லேண்டு யாரு, நீங்க இதுவரைக்கும் பேசுனதெல்லாம் உங்களை பத்தி நான் பேசவே இல்லை. அது யார பத்தியோ, இப்ப 4வது ரெண்டு நீங்க. அப்படி விசுவாசித்தான் நோட்ஸ் எடுக்கிறேன் நான். இன்னைக்கு நல்ல நிலத்துக்கு போய் பேச போறோம். அந்த நல்ல நிலத்துல பேசுகிற வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கணும். அந்த எதிர்பார்ப்போட தான் பேசுறேன். அந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னா இந்த கல்லிட்ட பேசி என்னதான் நடக்க போகுதுன்னு நினைச்சோம்னா அப்படி நினச்சி எடுக்கவே இல்லை. இந்த நம்ம சர்ச்சுக்கிற நல்ல லேண்டு, நம்ம சத்தியங்களை கேட்குறவங்களும் நல்ல லேண்டு, இதுக்கு நல்ல விதைகளை எடுப்போம் சொல்லி அப்படி தான் எடுக்கிறேன். அவர்கள் 30, 60, 100 பலன் கொடுக்குறார்கள். மார்க் 4 வாங்க. 20 வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதுக்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. கேட்கறதுக்கு ஒருவன் காதலனாயிருந்தான் கேட்க கடவன். வெளிக்கு வராத அந்தரங்கமும் இல்லை. தேவன் உங்கள் வாழ்க்கையில் எதையுமே மறைக்க விரும்பலை. எந்த ரகசியங்களையும் உங்களுடைய நல்வாழ்வுக்காக ஒரு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதங்களை கூட உங்கள் வாழ்க்கையில் தேவன் மறைக்க விரும்பல. உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தேவனோட நோக்கம் என்ன, திட்டம் என்ன, உங்களுக்கு அவர் என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், அத்தனையும் தேவன் வெளிப்படுத்த விரும்புகிறார். அத்தனையும்ங்க,
கவனிக்கிறீங்களா? இதை வெளிப்படுத்த மாட்டார், அதை வெளிப்படுத்த அத்தனை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆனா யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார்? கேட்கறதுக்கு காதுள்ளவன். அதான் சொல்ற எல்லாமே அவர் வெளிப்படுத்த ரெடி. ஒவ்வொரு ரகசியங்களையும் தொடர்ந்து வெளிப்படுத்த ரெடியாக இருக்கிறார். யாருக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால், தொடர்ந்து கேட்கிறான், கேட்கிறவன்ல, தொடர்ந்து கேட்கிறவன். விசுவாசம் கேட்கறதுனால வரும் சொல்லல, விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி தேவனோட வார்த்தையை தொடர்ந்து கேட்கிறவன். அதெல்லாம் ஆங்கில பைபிள் நல்லா இருக்கும், ஃபெய்த் கம்மத் பை ஹியரிங் அண்ட் ஹியரிங். ஃபெய்த் கம்ஸ் பை ஹேர்டு கிடையாது, கேட்டதுனால அல்ல, கேட்டுக்கொண்டே இருப்பது. தொடர்ந்து கேட்கணும், தொடர்ந்து கேட்கணும், தொடர்ந்து கேட்கணும். ஒரு முறை கேட்கும் போது ஒரு வெளிச்சம் அடைச்சிருக்கும், திரும்பி கேட்கும் போது பூர்ண வெளிச்சம் அடையும். வாசிக்கிறேன், கேட்கறதுக்கு ஒருவன் காதலனாயிருந்தால் கேட்க கடவன் என்றார். பின்னும் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அழைக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். யாரு கேட்கிறாங்களோ கேட்கிறவங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார் தேவன். வந்து கொடுக்கிறவர்கள் தேவன் ஒரு நாளும் தன் கொடுக்கறது நிப்பாட்டே மாட்டார். 30 சதவீதத்துக்கு வந்துட்டேங்க, இப்போ உன்னு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணனா செக் பண்ணுங்க, கேட்கறதை எதே இடத்துல மிஸ் பண்ணியிருக்கீங்க. செழிப்பில் ஓரளவுக்கு வந்துட்டீங்க, இப்போ அதுக்கு மேலே செழிப்பை காணணும்னா செழிப்பை கொடுத்த சத்தியங்களை நீங்கள் கேட்கலன்னு அர்த்தம். கேட்டுக்கிட்டே இருக்கணுங்க, சுகமாகணுமா, சுகத்தை குறித்து கேட்கணும், குடும்பத்தை குறித்து கேட்கணும், எதை குறித்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் காக்கணும்னு நினைக்கிறீங்களோ. 24, கேட்குற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். உள்ளவன் எவனோ, உள்ளவன் எவனோனா கேட்கறதுக்கு காதுள்ளவன் எவனோ, உணர்ந்து கொள்ளுகிறவன் எவனோ, புரிந்து கொள்ளுகிறவன் எவனோ, அவனுக்கு கொடுக்கப்படும். இல்லாதன் எவனோ உள்ளது எடுக்கப்படும். அந்த ஓமையுடைய மெயின் கான்செப்டே இதுதான். கத்தர் நல்லவர், கத்தர் சிருஷ்டிக்கிறார், அதெல்லாம் சைடு. மெயின் என்ன, கத்தர் நல்லவராக இருக்கிறனால தொடர்ந்து கொடுக்குறாரு. அவர்கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்க இருக்க கேட்கிறவன் வந்து அதிகமாக பெற்றுக்கொண்டே இருப்பான். பெற்றுக்கொண்டே இருக்க இருக்க பிசாசுங்க வாழ்க்கைகளுக்கு எடுக்கிறதுக்கு இடம்லாம் போயிடும். கவனிக்கிறீங்களா? பிசாசு சாதாரண ஆள் கிடையாதுங்க. முதல் லேண்டிலும் தப்பிச்சிட்டிங்கன்னா ரெண்டாவது லேண்டுக்கு வருவான், உபத்திரவம் தொல்லை இதெல்லாம் கறிவான். அதையும் தப்பிச்சிட்டிங்கன்னா பிசாசு வைக்கிற டெஸ்ட் இல்லை, கவலையை கொடுக்கறது பிசாசு. ஏன் கவலை வருது? இது வேணுமே, அது வேணுமே, அது வேணுமே என்று தேவனுடைய எண்ணங்களை விட்டுட்டு உலக எண்ணத்தை எடுப்பது. கவனிக்கிறீங்களா? நீங்க கேட்கறத நிப்பாட்டிட்டீங்கன்னா தேவன்றது தான் கேட்கறத நிப்பாட்டிட்டீங்க, உலகத்திலிருந்து கேட்கறது நீங்க நிப்பாட்டல. தமிழ்ல பிபிசி நியூஸ் ஒன்று யூடியூப்ல ஒன்று போடுறாங்க, பிபிசி நியூஸ் தமிழ், 5 நிமிஷத்துக்கு ஒரு வட்டம் கொரோனா குறித்து அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. வேணா பாருங்களேன், நியூஸ் என்ன பார்த்தோம், கொரோனா கொடுத்து அப்டேட் பண்ண, இங்கே 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 இங்கேங்க. இப்போ நீங்கள் இதை கேட்கலை, அவருடைய தழும்புகளால் சுகமானும் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10000 பேரும் அதை கேட்கலன்னா அவன் அப்டேட் கொடுப்பான். நீங்கள் கேட்காமல் இருக்கவே மாட்டீங்க, இங்கே கேட்க மாட்டீங்க, உலகத்திலிருந்து கேட்டுட்டே இருப்பீங்க. எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம்னு கவலைப்படுவீங்க. அதை கேட்காம முதலாவது தேவனோட ராஜ்யத்தை இந்த காரியங்களே கேட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவன் கொடுப்பார், பிசாசு ஒன்று கூட எடுக்க முடியாது. சொல்றாலையா மேலே மார்க்கு 21. பின்னும் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதுக்கே அன்றி மரக்காலின் கீழாயிலும் கட்டிலின் கீழாயில் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? விளக்கு வர வர வெளிச்சம் உண்டு. ஒரு ரூமுக்கு வர்றோம், நைட் ஒரு 8 மணிக்கு வரோம், 10 மணிக்கு வரோம், கரண்ட்டு போயிடுச்சுன்னா தெரிஞ்ச வீடாக இருக்குன்னா அப்படியே தடவிட்டே போயிடலாம். நமக்கு கிச்சன் எங்கே இருக்குன்னு தெரியும், ஹால் எங்கே இருக்குன்னு தெரியும், டேபிள் எங்கே இருக்குன்னு கிடைக்கும், அப்படியே பார்த்து தடவிட்டு அப்படியே காலை வச்சுட்டே போயிடலாம். தெரியலை, தெரியாத மண்டலமாக இருக்குன்னா வெளிச்சம் அவசியம், டக்குன்னு வெளிச்சப்படணும். அதனால் வீடு கட்டும் போது எக்ஸ்ட்ரா டிப்ஸும் ஒன்று கொடுக்குறேன். நிறைய இன்ஜினியர்கள் அப்படி பண்ணுறது கிடையாது, அறிவுள்ள இன்ஜினியர் தான் போடுறாங்க. நீங்கள் போன உடனே ரூமை திறந்தீங்கன்னா முதல் சுவிட்சு லைட்டு சுவிட்சாக இருக்கணும். இப்படி தடவுனீங்கன்னா முதல் சுவிட்சு லைட்டு சுவிட்சு. சிலருக்கெல்லாம் உள்ளே போயிட்டு பெட்ரூம் கீழே அந்த பெட்டு கீழே வச்சுருப்பாங்க, தலை உடைக்கிறதுக்கா, தலையை உடைச்சி போடுறதுக்கா. இப்படி போனீங்கன்னா அப்படி கதவு அந்த செவத்துக்கு பக்கத்தில் இருக்க முதல் சுவிச்சு லைட்டு சுவிச்சு. சிலருக்கு தான் அந்த அறிவு இருக்குது, சில வீட்டில் இல்லை. சில வீட்டில் நம்ம உள்ளே போய் தேடி பார்த்து போடணும். ஏன்னா வெளிச்சம்ன்றலாம் உங்களுக்கு நேவிகேஷன் கிடச்சிடும், போகிற பாதை உங்களுக்கு கிடைக்கும். சில காரியம் தெரியலையா, தேவனோட வார்த்தைங்கிற வெளிச்சம் பட்டுருச்சுன்னா
முன்னேறுவீர்கள். கேட்கிறவங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும், முன்னேறி கொண்டே இருப்பீர்கள். வர 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 பெற்றுக்கொண்டு நாலு பேருக்கு கொடுக்கிற ஆளாக மாறிடுவீங்க. பணத்தை பெற்றுக்கொண்டு பணத்தை கொடுப்பீங்க, சத்தியத்தை பெற்றுக்கொண்டு சத்தியத்தை நாலு பேருக்கு விதைக்கிற ஆளாக மாறிடுவீங்க. கேட்கறத நிப்பாட்டிட்டீங்கன்னா அந்த மந்த காதருக்கு பார்த்தீங்களா, அப்படி இருந்தது என்றால் நீங்கள் ஒரு மெச்சூர் ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. கேட்கறத நிப்பாட்டிங்கன்னா திரும்பி குழந்தை ஸ்டேஜுக்கு போயிருவீங்க. வாசிப்போம் எபிரேயர். தொடர்ந்து வெளிச்சம் வேணுங்க, தொடர்ந்து இலுமினேஷன் வந்துட்டே இருக்கணும். வெளிச்சம் இருக்கு, அந்த அவருடைய வெளிச்சத்தில் தான் வெளிச்சம் அமைக்கிறோம். ஆவியானுடைய பிரதானமான காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தை உங்களுக்கு போட்டு காமிக்கிறார். வாக்குத்தத்தம் என்ன, ஆசீர்வாதம் என்ன, நல்வாழ்வு என்ன, அந்த வெளிச்சம் போட்டு காமிக்க காமிக்க நீங்கள் தொடர்ந்து முன்னேறுகிறீர்கள். எப்படி இருந்துச்சு 11. இந்த மெல்கிசேதேக்கு பற்றி நாம் விஸ்தாரமாக பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுவதற்கு ரொம்ப பேசலாம், ரொம்ப அறிவை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். தேவன் காதுள்ளவனுக்கு கொடுக்கிறார், கேட்குற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். இப்போ உங்களுக்கு கேள்வியில் ரொம்ப மந்தமாக இருக்கிறதுனால அதை ரொம்ப விளங்க பண்ணுகிறதுக்கு புரிய வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கு. கொடுக்கறது கஷ்டம் இல்லை, புரியது கஷ்டமாக இருக்கல. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனோட வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். இவ்வளவு நாள் கேட்டீங்க, வசனத்தை கேட்டீங்க, கேட்ட காலங்களை பார்த்தோம்னா நீங்க நாலு பேருக்கு சொல்லக்கூடிய வேண்டிய டீச்சராக இருந்திருக்கணும், நாலு பேருக்கு விலைக்கு சொல்லக்கூடிய ஆளாக இருந்திருக்கணும். ஆனா திரும்பி தேவனோட வார்த்தையினுடைய மூல உபதேசம் போட்டிருக்கு. ஆங்கில பைபிள்ல பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி டீச்சிங் இருக்கும். திரும்பி ஒன்னாம் கிளாஸுக்கு போக வேண்டியிருக்கு. திரும்பி மனம் திரும்பு, ஞான சானடு அங்கே திரும்பி. ஏன்னா இவ்வளவு தூரம் வளர்ந்தாலே திரும்பி கீழே இறங்கிட்டாங்க. நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேங்க, நான் விசுவாசியாக இருக்கும் பொழுது சிலருடைய போதனையை நான் கேட்டிருக்கேன். சில சர்ச்சில் உட்காந்து அன்னைக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு நமக்கு. இன்னைக்கு அவர்கள் பேசுகிறது என்ன ஒன்றுமே இவ்வளவு கீழே இருக்காங்களே. இன்னைக்கு நமக்கு பார்த்தா அவங்கள பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் அந்த ஸ்டேஜை தாண்டி மேலே வரலையே. அன்னைக்கு அதை கேட்கும் போது நமக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம வந்து கூப்பிட்டே இருந்தோம், ஒன்றும் தெரியல அதெல்லாம். இப்போ கேட்கும்போது இன்னும் ஒரு பேசிக்கான காரியம் கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்காங்களே. ஏன் தெரியல தெரியுமா? அவங்க கேட்கலை, அவங்க அறிவை அப்டேட் பண்ணலை. அறிவை அப்டேட் பண்ணாத வரை காலத்தை பார்த்தா நீங்கள் பெரிய லெவலில் இருந்திருக்கணும், பெரிய ரெவலேஷன் கொடுத்துருக்கணும். இப்போ ரெவலேஷன் கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா கத்தரை கொடுக்கலன்னு கிடையாது, உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினச்சிட்டீங்க. யாராலும் போதிச்சாலும் கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. பணம் கெட்டதுன்றவாங்க, செழிப்பு கெட்டதுன்றவாங்க. ஒரு பேசிக்கான காரியம் தெரியல. தொடர்ந்து கேட்க கேட்க தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கொடுக்க 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 30, 60, 100 போயிட்டே இருக்கலாம். 100னா ஃபஸ்ட் 100ஆ, அப்புறம் 1000 இருக்கு. அவன் 1000 மடங்கு விடுத்து என்ன இருக்குல்லையா, கண்டினியூஸா போலாம். நின்றுட்டீங்க, கேட்கறது நின்றுட்டீங்க, எனக்கு எல்லாம் தெரியும்னு ஆவிக்குரிய மம்மதே வந்துருச்சு என்றால் நான் இன்னும் சரிங்க, யார் பேசலாம்னு கேட்பேங்க, கேட்பேன், கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். அது தப்பாக இருந்துச்சுன்னா அது தப்புன்னு சொல்லிடுவேன், அது தப்பு. வேத வாக்கியத்துக்கு மிஞ்சி போக முடியாது, அசம்சனில் போக முடியாது. ரெவலேஷன் வேற, அசம்சன் வேற. அசம்சனுங்கிறது நீங்களாக புரிஞ்சுக்கொள்றது, ரெவலேஷனுங்கிறது ஆவியானவர் தேவனோட வார்த்தையின் வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுக்கறது. லூக்கா 8 வாங்க, 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையோடு பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் உள்ளவங்க யாருன்னா அவசரப்படுகிறாள், தொடர்ந்து கேட்குறவங்க. ஒரு வெளிச்சம் வந்துச்சா வந்துச்சு ஓடுற ஆள் கிடையாது. அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்டு உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் வசனத்தை காத்துக்கிறாங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, உன் இருதயமாய் நிலத்தில் காத்துக்கொள்ளுங்கிற காத்துக்கொள்கிறவர்கள் பொறுமையோடு உறுதியாக நின்று பலன் கொடுக்கிறவர்கள். எல்லாத்துக்கும் காலம் இருக்குங்க. ஒரு விதையை விதைக்கிறோம் என்றால் உடனே வெளியே வராது, அதுக்கு நீர்ப்பாய்ச்சணும். நீர்ப்பாய்ச்சதுக்கு அப்புறம் வெளியே வரும். அது பலன் வருகிற வரை தொடர்ந்து தண்ணி ஊற்றிக்கொண்டே இருக்கணும் இல்லையா. பொண்டா சாரெல்லாம் பெரிய தோப்பு வாங்கி வச்சிருக்கிறாரு,
புதுசாக ஒரு மாமரம் நடுறானா, போன சீசன்லேயுமே நட்டம் இந்த சீசன்ல சின்ன கண்ணாக தான் இருக்கும். அப்படித்தானே சார் இருக்கு. மரம் வந்துருச்சா? மரம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு விவசாய கல்லூரியில் உங்களுக்கு பறித்து கொடுத்துருவாங்க. அடுத்த நாள் அடுத்த வருஷமே வராது. அதுக்கு நீர் பாய்ச்சணும், தண்ணி ஊற்றணும், உரம் போடணும்னா ஒரு காலம் வரும் பொழுது பலன் கொடுக்கும். இந்த நல்ல நிலம் உள்ளவர்கள் எப்படி என்றால், உண்மையும் நன்மையுமான இருதயம் அது. உள்ள எந்த கசப்பு கிடையாது, அடுத்தவங்களை குறித்து குறை சொல்லுகிற இருதயம் கிடையாது, போட்டி பொறாமை கிடையாது, காயப்பட்ட இருதயம் கிடையாது. உள்ளான சுகம்னு போதிச்சு தெரியுமா? உள்ள சுகம் இல்லை என்றால் வெளியே மாற்றம் ஏற்படாது. கேரக்டரை மாறுதுங்க அவனுக்கு. இவன் வெறும் சுகத்தை பெறுகிற மட்டுமட்டல்ல, வெற்றியை பெறுகிற மல்ல, உள்ளேயே கேரக்டரை மாறுது அவனுக்கு. வசனத்தை கேட்குறான், தொடர்ந்து கேட்குறான், கேட்க கேட்க தேவனை இவ்வளவு நேசிக்கிறாரா, தேவனை இவ்வளவு அன்பு செலுத்துக்கிறார் என்று அவனுடைய கேரக்டரே மாறுது. எந்த விதை அந்த நிலத்தில் விழுந்ததோ அந்த விதை மாறியே நிலம் மாறுது. கவனிக்கிறீங்களா? அதான் உண்மையும் நன்மையுமான இருதயம், சாந்தமுள்ள இருதயம், வசனத்தை கேட்கக்கூடிய இருதயம், கசப்பில்லாத இருதயம், போட்டி இல்லாத இருதயம், பொறாமை இல்லாத இருதயம், சண்டை சச்சரவு கூக்குரல் இல்லாத இருதயம். யாரை கவுக்கலாம், யாரை நாசமாக்கலாம்? ஏன்னா வேதம் சொல்கிறது, எங்கே வைராக்கியமும் விரதமும் உண்டோ அங்கே எல்லா கெட்ட காரியமும் நடக்கும். வைராக்கியம் விரதம் எங்கே நடக்குது? ஆவிலியா? மனசில். நல்ல காரியம் நடக்காது, நல்ல நிலமாக இருக்காது. வைராக்கியம் இருக்கக்கூடாது, விரதம் இருக்கக்கூடாது, விரதமும் இருக்கக்கூடாது, விரோதமும் இருக்கக்கூடாது. ஃபாஸ்டிங் இருந்துட்டு போங்க, விரதம் வேணாம். அப்படி இருந்து என்றால் நல்ல நிலமாக இருக்கும். மேலே போடுப்பா, அதே இது. ஆதலால் நீங்கள் கேட்குற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனுக்கு தனக்குண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து. ஒவ்வொருதலையும் எக்ஸ்ட்ரா காரியம் இருக்கு. மார்க்கர் சொல்றாரு, கேட்கறதை குறித்து ஜாக்கிரதையா இருங்கிறார். கேட்கறதை குறித்து ஜாக்கிரதை, என்ன கேட்க போறீங்க? கத்தர் சில நேரத்தில் சுகமாக்குவார், சில நேரத்தில் சுகமாக்க மாட்டார், சில நேரத்தில் ஆசீர்வதிப்பார், சில நேரத்தில் ஆசீர்வதிக்க மாட்டார், சில நேரத்தில் நல்லா வைப்பார், சில நேரத்தில் நல்லா வைக்க மாட்டார்னா அதை கேட்காதீங்க. அது வந்து களையும் விதையும் சேர்ந்து விழுகிறது. விதையும் விழுகுது, கலையும் விழுகுது, அது கேட்கக்கூடாது. இங்கே சொல்கிறார், கேட்குற விதத்தை குறித்து கவனியுங்கள். அங்க கேட்கறதை குறித்து கவனிங்கிறாரு. கேட்குற எந்த விதத்தில் கேட்குறீங்க? மேலோட்டமாக கேட்கக்கூடாது, ஆழமாக கேட்கணும். அது மட்டுமல்ல, இப்போ இங்கே வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னா கத்தர் உங்கள்கிட்ட தான் பேசுவார் இல்லையா? இதை மட்டும் வீட்டுக்காரன் கேட்டிருந்தானா? இல்லை இல்லை, நீங்கள் தான், அவர் வரலை, உங்கள்கிட்ட தான். இந்த மட்டும் இதை மட்டும் என் வாயாடி பொண்டாடி கேட்டிருந்தானா நல்லா இருப்பாளே, அவங்க வரல. கவனிங்க, கத்தர் உங்ககிட்ட பேசும்போது உங்ககிட்ட தான் பேசுவார் இல்லையா? நீங்க ஒரு வசனத்தை எடுத்து பக்கத்துக்காரனை கொத்து வசனம் வந்துருச்சு, வசனம் பக்கத்துக்காரன் எடுத்தான். உங்ககிட்ட பேசுகிற வார்த்தை கத்தர் உங்ககிட்ட தான் பேசுவார். முதல்ல நம்மளைத்தாங்க மாத்த விரும்புறாரு. கத்தர் புறணி பேசுறவர் அல்ல. அப்படி சொன்னா உங்களுக்கு வேணாம். புறணி பேசுறவங்க வந்து அவங்கள பத்தி அவங்ககிட்ட பேச மாட்டாங்க, இன்னொரு ஆளை பத்தி இவங்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப நான் விளங்க, அப்படி சொன்னா தான் உங்களுக்கு விளங்க, டைரக்டா விளங்க. கத்தர் வந்து ஸ்ட்ரைட் அடிக்கிறவர். இன்னொரு ஆளை பத்தி உங்ககிட்ட பேசுமாரு, உங்களை பத்தி உங்ககிட்ட தான் பேசுவார். அப்படி கேட்கறதை குறித்து ஜாக்கிரதை உள்ள ஆளா இருந்து, தேவனோட வார்த்தையின் மேல ஈடுபாடா இருந்து, தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தேவன் உங்களை வந்து நல்ல இருதயமாக டம்ப் பண்ணிட்டே இருப்பார். எவ்வளவு கொடுக்கணுமோ கொடுப்பாருங்க. செல்வத்தை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், நல்வாழ்வு கொடுப்பார், தீர்க்காயுசை கொடுப்பார், போதும் போதும் வாழ்ற அளவுக்கு வாழ்நாளை கொடுப்பாரு. அதுல செல்ப் செழிப்பையும் கொடுப்பாரு. யாருக்கு? கேட்கறது. கேட்கறத விட்டுட்டீங்க, கேட்கறத நிறுத்திட்டீங்கன்னா சாரி, கத்தரே நினைச்சா கூட உதவி செய்ய முடியாது. அங்க ஒரு வசனம் முடிச்சு முடிப்போம், இறையுமே போவோம். ஏன் ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் வாருங்கள் கேளுங்கள், வாருங்கள் கேளுங்கள் ஏன் சொல்றேன்னா, இதான் பேட்டர்ன். இந்த பேட்டர்னுக்கு வெளியே தேவன் வேலை செய்யவில்லை. ஏன் செம்பத்தஞ்சு படுங்க, வாருங்கள் கேளுங்கள், நலமானதை புசிக்கலாம். சாய்ஸஸ்ட் பெஸ்ட், பெஸ்ட் இல்ல, சாய்ஸஸ்ட் பெஸ்ட், பெஸ்ட்லயே செலக்ட் பண்ணி எடுக்கிறது. 1000 பட்டு போடலாம், 1000 சாய்ஸஸ்ட் எடுக்கிறது. கொடுக்குறாருங்க. பெரிய சென்னை ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னா பட்டுப்படம் இருக்கும், ஒரு இடத்துல எலைட் ஒன்று போட்டிருப்பான். அந்த எலைட்டுக்குள்ளே போகிறவனுக்கு தான் உட்கார சேர் போடுறான்.
மற்றவனுக்கு சேர் போட மாட்டேங்கான். அதான் அதான் சாய்ஸஸ்ட் பெஸ்ட். அப்படி வாழணும், வாழலாங்க. அவர் கொடுக்குறாருங்க. வாசிப்போம் இறைமையா 3:14 வாசிக்கிறேன். சீர்கட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் ரெண்டு பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். நீங்கள் தேசத்தில் பெருகி பழுகிற அந்நாட்களிலே அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெற்று என்று இனி சொல்லுவதில்லை. அது அவர்கள் மனதிலே எழும்புவதும் இல்லை, அது அவர்கள் நினைவிலே வருவதும் இல்லை, அதை குறித்து விசாரிப்பதும் இல்லை, இனி செப்பிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு காரியம் சொல்றாரு, என்கிட்ட மனம் திரும்பி வாங்க, நான் தான் உன் நாயகர். ஜாதிக்கொன்றும் குலத்துக்கொன்றும் ஊருக்கொன்றும் உங்களை தெரிந்தெடுத்து சீயோனில் வச்சிருக்கேன். சீயோன் என்பது சபை. எப்ரேயர் 12 சீயோன்னா சபை, சபைக்குள்ள வைக்கிறார். இந்த சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க சொல்லுகிறார், என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பரை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பரை கொடுப்பேன்னு சொல்லலை, அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பரை கொடுப்பேன். எந்த சர்ச்சுக்கு நான் போகலாம் பாஸ்டர், இந்த சர்ச்சுக்கு தான் போகலாமா? எந்த சர்ச்சுக்கெல்லாம் போகலாம். ஆனால் இங்கே பேசப்படுகிற போதகர் தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிற போதகராக இருக்கணும், தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற போதகராக இருக்கணும். உங்கள் சௌரியத்துக்கு போய் பக்கத்தில் உட்காந்துருக்கூடாது. அப்படி பொடி நடையாக போயிட்டேன், பொடி நடையாக பக்கத்தில் கல்லற தோட்டம் கூட இருக்குது, அங்கேயே நீங்கள் பொடி நடையாக உட்காந்துட முடியாது. என்னங்க பொடி நடை என்னமே இருக்குங்க? நீங்கள் பேசுகிற இடம் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய இருதயத்தை திறந்து உங்களுக்கு பேசுகிற தேவனுடைய இருதயத்துக்கேற்ற மேய்ப்பனாக இருக்கணும். மேய்ப்பனா பாஸ்டர், பாஸ்டர் மேய்ப்பர் ஒன்றுங்க. நீங்கள் இந்த கூகுள் டிரான்ஸ்லேஷன் கொடுத்தீங்கன்னா செல்ல டிரான்ஸ்லேட்னு ஒன்று இருக்கும் இல்லைங்க, அதில் பாஸ்டர்னு அடிச்சு பாருங்க, கொடுக்குற முதல் காரியமே மேய்ப்பர்னா வரும். பாஸ்டர்னா மேய்க்கிறவர். அவர்கள் உங்களை எப்படி நடத்துவார்கள் என்றாலும் அறிவோடும் அறிவோடும் புத்தியோடும் உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கிற ரீதியில் உங்களுக்கு போதிப்பார்கள். நாங்கள் போனவங்க ரொம்ப டீப்பாக இருந்துச்சு, ஒன்றுமே விளங்கலைன்னா அவருக்கே விளங்கியிருக்காது. அவருக்கு விளங்கினாத்தாங்க உங்களுக்கு விளக்கி சொல்ல முடியும். அவருக்கு விளங்காத மாதிரி ஏதாச்சும் பேசலாம். அப்படிப்பட்ட ஆட்களை உங்களுக்கு கொடுப்பேன். அதான் சபை. ஏன்னா அறிவும் புத்தியும் வரும்பொழுது தான் 30, 60, 100 போகும். அறிவும் புத்தி வரும்போது உணர்ந்து கொள்ளுகிறீர்கள். உணர்ந்து கொள்ளும் பொழுது மேலும் கொடுப்பார். அதை உணர்ந்து கொண்டீங்க இன்னும் மேலும் கொடுப்பார். கொடுக்க 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 பிரகாசத்தின் மேல் பிரகாசம் அடைவீர்கள். உங்களுக்கு உணரல அந்த அடுத்த ஸ்டேஜ் போக மாட்டார் உங்களுக்கு. சபை என்ன விளையாட்டு விஷயம் கிடையாது. கூடிட்டு என்னன்னே தெரியாம பேசிட்டு போற கிடையாது, உங்களுக்கு விளங்கணும். அதனாலதான் விளங்குற வர ஒவ்வொரு காரியத்தையும் வெவ்வேறு கோணத்துல திருப்பி திருப்பி கொண்டு கொடுப்பேன். அதே வசனம் இல்லை, வெவ்வேறு வசனம் தான். உங்களுக்குள்ள விளங்கணும், வெளிச்சம் வரணும். வெளிச்சம் வர வர அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறார் இல்லையா, அவளுக்கு பிரகாசமுள்ள மனக்கரங்களை கொடுக்க வேண்டும் என்றும், மீட்பில் என்ன நடந்துச்சு, சிலுவையில் என்ன நடந்துச்சு, உயிர்த்தல் என்ன நடந்துச்சு என்ற விளங்கக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள். இந்த மனக்கண்கள் வரும் பொழுது மாற்றம் ஏற்படும், மர்வம் ஏற்படும். இன்னும் ஒரே ஒரு வசனம், சில பைபிளை மூடுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. ஒரே ஒரு வசனம் யாக்கோபு 1:22, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறோளா மாத்திரமல்ல அதன்படி செய்கிறோளா இருங்கள். கேட்கிறோளா மாத்திரமல்ல, கேட்கணும், கேட்கறது மட்டுமல்ல கேட்டதை செய்யணும். செய்கிறது எப்படின்னு சொல்கிறார், எப்படி சொல்கிறேன் கீழே எல்லாம் படிக்க நேரம் இல்லை. 25 வந்துருங்க, சுயாதன பிரமாணம் ஆகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து, உற்று பார்த்தனா கவனிச்சு, வாஞ்சையோடு இது என்ன அது என்ன அது என்ன அது என்னன்னு அப்படியே உற்று பார்க்கறது, வாஞ்சியோடு தேடுகிறவர்கள் உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்களில் முதல்ல சொல்றார் திருவசனத்தை கேட்கிறா மாத்திரமா அதன்படி செய்கிறாரு. இங்க சொல்லுகிறார் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்களில் கேட்கிறான், உற்று பார்க்கிறான், மறக்கல, நிலைச்சிருக்கிறான். நினைச்சிருந்த உனக்கு எண்ணங்கள் சிந்தைகள்லாம் அது மட்டும்தான் இருக்குன்னா செயல் தானாக வந்துடும். செயலுக்காக நீங்கள் ஒன்று இது பண்ணி வேணாம். என்னங்க இப்போ திருட்டு காரியங்கள் தீய காரியங்கள்லாம் பசங்க போகிறாங்க இல்லையா, எப்படி போகிறாங்க? அதே கேட்குறான், அதே கேட்க கேட்கன்னா மனது ஃபுல்லாக நிரம்பிடுது.
ஒரு டெம்டேஷன் வந்த உடனே தானா கை நீளுது. அதை குறித்து உங்களுக்கு அறிவே இல்லை, வெளிச்சமே இல்லை. சில பசங்களுக்கெல்லாம் எந்த கெட்ட காரியங்களை குறித்த எந்த அறிவும் இருக்காது, எதுவுமே இருக்காதுங்க. அது அந்த இதில் ஜீரோ நாலேஜாக இருப்பான். அவன் எல்லாரும் தப்பண்ணா கூட பேக்க மாதிரி நிற்பான். அதனால தான் தீமைக்கு பேதையாக இருங்கன்னு இருக்கு. அதனால் ஏன் பேதையாக இருக்கா? நாலேஜ் கிடைக்கல அவனுக்கு. பாவம், தீய காரியங்களை குறித்து நாலேஜ் வேணாம், நல்ல காரியங்களை குறித்து நாலேஜ் கிடைக்க கிடைக்க செய்கை தானாக வரும். உங்கள் செய்கள் எல்லாவற்றிலும் பாக்கியவானாக இருப்பீங்க. ஒன்று பேதுறதோடு முடிப்போம். ஒன்று பேதுரு 1:13 வாசிக்கிறேன். நிறைய கேளுங்க, கேட்குறவங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். கொடுக்கப்படும் சொல்லலை, அதிகமாக கொடுப்பார். கேட்காதவர்களுக்கு பிசாசு எடுத்துருவாங்க. ஏன் கேளுங்க, கேளுங்க, செவ்வாய்க்கிழமை கேளுங்க, ஞாயிற்றுக்கிழமை கேளுங்க, சீடியை போட்டு கேளுங்க. பாஸ் எனக்கு எல்லாமே கேட்டுட்டேன், பாஸ் MP3 எல்லாம் அது உள்ள இருக்க எல்லாமே கேட்டுட்டேன். 100 முறை கேளுங்க, 100 முறை கேட்டேன், 100 முறையும் கேளுங்க. பாஸ்டர் 130 முறை கேட்டேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லுங்க, இது முறைக்கு பழைய பிரசங்க ஒரு 250 பிரசங்க இருக்கு, என் பென்ட்ரைவ்ல கொடுத்தாரு. ஓசியா காசெல்லாம் 1 பைசா பே பண்ண வேணாம், ஓசியாவே தரேன். நீங்க வாழ்றதுக்கு என்னால என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்கிறேன். வாசிப்போம். 1 பேதுரு 1:13. ஆகையால் நீங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கை உடலாயிருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினால் கொண்டிருந்த இச்சையின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று அது மட்டும் எல்லா இடத்திலையும் எழுதியிருக்கிறது. எல்லா இடத்திலையும் எழுதியிருக்காங்க, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று. அது எல்லாம் இங்கேயும் எழுதியிருக்கிறது, எல்லா செவத்திலையும் எழுதியிருக்கு, எல்லா இடத்துலையும் சர்ச்சில் எழுதியிருக்கு, செவத்தில் எழுதியிருக்கு. ரிசல்ட் எப்படி? பரிசுத்தம் அவசியமா? அவசியம். தேவன் பரிசுத்தர், அவருடைய பிள்ளைகள் அசுத்தராக இருக்கக்கூடாது, பரிசுத்தமாக இருக்கணும். எப்படி உண்டாகுது? மனதின் அறையை கட்டி, மனதில் பேசுகிறார். ஆகையாக அவங்க மனதின் அறைங்கிறது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஆபிரகாமுடைய அறையிலே லேவி இருந்த அறைங்கிறது உற்பத்தி பண்ணுகிற இடம். மனது என்பது ஒரு அறை. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எங்கே இருக்குன்னா உங்கள் அறையில் இருக்கிறது. அந்த அறையை வந்து கண்ட காரியங்களுக்கு சிந்திக்காமல், உலக காரியங்களை சிந்திக்காமல், உலகம் சொல்கிற கருத்தை சிந்திக்காமல், சினிமாவில் அவன் என்ன சொன்னால் இவன் என்ன சொன்னான்னு கேட்காம, தெளிந்த புத்தி உள்ளா இருந்து கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு ரெவலேஷன் கிடைக்கும் பொழுது கிருபை ரிலீஸ் ஆகுது. தேவன் அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. தேவன் மீட்பில் என்ன செஞ்சார், சிறுவில் என்ன செஞ்சார், ரத்தம் என்ன செஞ்சிருக்கிறது, உயிர்த்தல் என்ன செஞ்சிருக்கு, பாடுகள் என்ன செஞ்சிருக்கிறது, அவருடைய மரணத்தின் மூலமே என்ன நன்மை உண்டாயிருக்கிற என்பதை அறியும் பொழுது கிறிஸ்துவை குறித்த ரெவலேஷன் வருது. கிறிஸ்துவ குறித்த ரெவலேஷன் வரும் பொழுது கிருபை ரிலீஸ் ஆகுது. கிறிஸ்துவ குறித்த ரெவலேஷன் எங்கே வருது? மைண்டில் வருது. ஆவிக்கு ஃபுல்லாக தெரியுங்க, உங்கள் ஆவியும் அவருடைய ஆவியும் ஒன்றா இருக்கு. ஆவியில் ஒரு ரெவலேஷன் தேவையில்லை, மனதில் தெரியணும். அந்த ரெவலேஷன் வந்துச்சுன்னா கிருபை ரிலீஸ் ஆகிரும். கிருபை ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அவர் எப்படி பரிசுத்தராக இருக்கிறாரோ அதே போல நீங்களும் பரிசுத்தாக இருப்பீங்க. கேட்க 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 கிறிஸ்துவை கொடுத்த ரெவலேஷன் வருதுங்க. கிறிஸ்துவை கொடுத்த ரெவலேஷன் வரும்போது அதோடு இணைந்து கிருபை ரிலீஸ் ஆகுது. கிருபை ரிலீஸ் ஆயிடுச்சு என்றால் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி இருப்பீங்க. இன்னைக்கு மனதை விட்டுட்டாங்க சபையில். அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஆவியில் ஜெபம் பண்ணணும், மனதிலிருந்து ஜெபம் பண்ணக்கூடாது. எப்படி அன்னிய பாஷையை பேசுவீங்களா? ஆவியில் ஜெபம் பண்ணணும்ப்பா, மனதில் ஜெபம் பண்ணக்கூடாதுப்பா. அப்படின்னா என்ன? ஆவியிலன்னா அன்னிய பாஷையில் பேசுறது. இப்போ நான் பேசுறேன், ஆவியில் இருந்தால் பேசுறேன். அதிகம் கொடுக்கப்படுகிறது. மேலும் பேசுவேன், அடுத்த வாரம் பேசுவேன். கேட்கிறவங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். கேட்கல அப்படின்னா அந்த மண்டலத்துக்குள்ளே கேட்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் கேட்பாங்க. நீங்கள் முதல் ரெண்டாம் ஆயிடுவீங்க. புரிந்து கொள்ளாத போது அது விதைக்க விதைக்க எடுப்பான். புரிந்து கொண்டீர்களா?
அதையும் கொடுக்கப்படும். குடிக்கப்படும் போது எதை கேட்குறீர்களோ அதுக்கு விரதமாக உபத்திரம் வரும். சுகத்தை குறித்து கேட்குறீங்க, அன்னைக்கு தான் சுகத்துக்கு விரதமாக சில வியாதிகள் வரும். திரும்பி சுகத்தை குறித்து திரும்பி திரும்பி கேட்கணும், மண்டலத்தில் வந்துகிட்டே இருக்கணும். திருவிருந்து இதனால் எடுக்கலை, இன்னைக்கு தான் திருவிருந்து எடுக்கலாம்னு தீர்மானம் பண்ணி எடுப்பீங்க, கரெக்டாக அன்னைக்கு ஒரு வியாதி பிரச்சனை வரும். ஆ வரும், ஏன்னா பிசாசுக்கு தெரியுங்க, வசனம் விதைக்கப்பட்டோம்னா அந்த வசனம் மாற்றத்தை ஏற்படுத்த நல்லா தெரியும். அது விதைக்கும் போதே மொழியில் அந்த முளையில எடுத்துடணும், முளைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துடணுங்க. தீவிரம் காமிக்கிறான், திருவிருந்து எடுக்கணும், வியாதி வந்துருச்சா, மூணு முறை எடுங்க. நீ ஒரு முறை எடுத்தால் தானே பிரச்சனை பண்ணுற, மூணு முறை எடுப்பேன், மூணு முறை எடுக்க சொன்னா விடிய விடிய எடுத்துகிட்டு இருப்பேன், விடிய வர கிறிஸ்து என்ன செஞ்சாரோ எடுத்துகிட்டே இருப்பேன். இப்போ வந்து முதல் லேண்டை தாண்டி அந்த உபத்திரவம் துன்பத்தை தாண்டி ரெண்டாவது லேண்டை வந்துட்டீங்க, சுகமாயிட்டீங்க, ஆரோக்கியம் ஆயிட்டீங்க, அப்படி இளமை ஆயிட்டீங்க. சர்ச்சுக்கு வர்றது நிப்பாற்றக்கூடாது, சர்ச்சுக்கு வர்றது நிப்பாற்றக்கூடாது. ஏன் சுகமாகணும், வழியே இருக்கக்கூடாது பாஸ்டர். இல்லைங்க, நாலு பேருக்கு கத்தர் சுகமாக்குறான்னு நீங்கள் சொல்லணுங்க, அந்த போதகனா நீங்க மாறணும். கத்தர் உங்களை சொல்லும் பொழுது உங்களை மட்டும் வச்சிருக்கல, உங்களை அப்படி சேனலா மாத்துறாரு. அதுக்கு கேட்கறதில்ல, கேட்டுக்கொண்டே இருக்கணும். கேட்க கேட்க உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். 30, 60, 100, 150, 200, 300 போயிட்டே இருப்பீங்க கேட்கறவங்களுக்கு. சரிதானே, இன்னைக்கு நல்ல தீர்மானம் எடுங்க, திரும்பி கேட்கணும், திரும்பி கேட்கணும், கேட்கணும். இரவு நேரத்திலையும் கேளுங்க, இரவு நேரத்தில் அதை நான் ஒரு ஐடியாவில் வச்சிருக்கேன், எப்படி நான் அப்ளை பண்ணுறேன்னு தெரியாமல் வச்சிருக்கேன். இரவு நேரத்தில் நல்ல ஒரு சின்ன ஸ்பீக்கர் வாங்கி மயில்டான வாய்ஸில் ஒரு பிரசங்கம் ஓடுறது மாதிரி விட்டுருங்க, அது வாட்டு ஓடிக்கிட்டு இருக்கட்டும், செம்ப சத்தமாக இல்லைங்க, மயில்டா. நான் இதுதான் ஃபஸ்ட்டு அப்படி கட்டாயம் செய்யணுமா, இல்லை விசனமாயும் இல்லை, எது எதுவுமே விசனமாக இல்லை. அப்படி நைட்டாக கேட்டிங்கன்னா நைட்டு எந்திரிக்கும் போது இருக்கும் போது அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை உங்களுக்கு வரும், அது கேட்டுட்டு அப்படி கேட்டுட்ருக்காங்க, அப்படி தூங்கிடுங்க, உள்ள உங்களுக்கு ரெவலேஷன் வந்துகிட்டே இருக்கும், பரிபூர்ணம் அடைவீர்கள். பிசாசு எல்லைக்குள்ளே வர முடியாது, ஏன்னா வகை தேடுறான், உங்களுக்கு வகையே கிடைக்காது, ஏன்னா ரிசீவிங் மோடில் இருக்கீங்க. ரிசீவிங் மோடு கட் ஆகும்பொழுது தான் அதுலேருந்து எடுக்கிறான், வந்துக்கிட்டே இருக்குன்னா உள்ளே வரவே முடியாது. என்னுடைய கிருபையின் அலைகள் அப்படியே அடிச்சிக்கிட்டே இருக்கும், அடிக்க அடிக்க முன்னேற்றம் இருக்கும், நிறைவு இருக்கும். அடுத்த வாரம் தொடருவோம், எழுந்து நிற்போம். ஏதாவது விளங்கிருச்சா, உணர்ந்து கொண்டீர்களா? ஆ, உணர்ந்து கொண்ட உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். அதனால் மறந்துடாங்க, இப்படி தான் தேவனோட ராஜ்யம் செயல்படுகிறது. ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வார்த்தையிலே கனப்படுத்துகிறோம். வசனத்தின் பிசுத்தம் வெளிச்சம் தரும் சொல்லப்பட்டிருக்கிறதே, வார்த்தை கொடுத்துருக்க எல்லா விதமான வெளிச்சத்துக்காக நிறைவுக்கா நன்றி. தேவ ஆவியானவர் தேவனோட வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களை கொடுக்கறக்கா நன்றி. வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தரும் சொல்லப்பட்டிருக்கிறதே, வார்த்தை கொடுக்குற எல்லா விதமான வெளிச்சத்திற்காக நிறைவுக்காமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். காதலோன் எவனோ, புரிந்து கொள்ளுகிறோன் எவனோ, அவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான் சொல்லப்பட்டிருக்கிறதே. எங்களுக்கு அதிகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறீ, கொடுத்து கொண்டே இருக்க விரும்புகிறே மக்கு நன்றி. எங்களுக்கு உள்ளான காதுகளும் உள்ளான கண்களும் திறந்த நிலைகளில் இருக்கட்டும், பெற்றுக்கொள்ளற நிலைகளே இருக்கட்டும். உங்களோட வார்த்தையை பெற்றுக்கொண்டு உங்களோட வசனத்தை எங்கள் வாழ்க்கையில் அனுப்பி வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியும் சுகத்தில் நல்ல நிலமாக இருக்கட்டும், வெற்றியில் நல்ல நிலமாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையில் நல்ல நிலமாக மனதிருக்கட்டும், ஒவ்வொரு பகுதியும் நல்ல நிலமாக இருக்கட்டும். கத்தாவே, கத்தரப்படி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறக்கா நன்றி. அதற்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்குறோம், மனதை திறந்து கொடுக்கிறோம், நீங்கள் தொடர்ந்து எங்கள் மனதில் வார்த்தை விதைப்பதற்கு விட்டு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனோட அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரையும் மட்டும் இருப்பதாக, ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்கள் மேல பிரகாசிக்க பண்ணி உங்க மேல கிருபையாயிருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்க மேல பிரசன்னமாக்கி எல்லை எங்கும் சமாதானம் கட்டளையிட கடவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து சுகத்தோடு ஜீவனோடு தீர்க்காயுசோடு முழு பலத்தோடு குறைந்தது 120 ஆண்டுகள் வாழ வைப்பாராக, ஆமேன், ஆமேன். செல்வோம் போல.
உலகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்று கூறுவோ. பொன்னான இயேசுவை புண்ணியல்லல் நேசரை கொண்டு செல்வோம் உலகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்று கூறுவோ. தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணியல்லல் நேசரை கொண்டு செல்வோம் உலகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்று கூறுவோ. அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம் வஞ்சகனை வெல்வோம், அஞ்சாமல் செல்வோம் வஞ்சகனை வெல்வோம். மரணான கோட்டைகளை பிடித்திடுவோம், நாம் மரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியல்லல் நேசரை கொண்டு செல்வோம் உலகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். தேவனே, உன் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய இருதயம் எப்பொழுதும் திறந்த இருதயமாக இருக்கிறது. நீர் எனக்கு தொடர்ந்து கொடுக்கும்படியாக என் இருதயத்தை எப்பொழுதுமே திறந்து வைக்கிறேன். தேவனுடைய வார்த்தையின் அதிசயங்களை, இரகசியங்களை, வாக்கு தத்தங்களை நான் புரிந்து கொள்ளும்படியாக வெளிப்பாட்டின் அறிவை, புரிந்து கொள்ளுதின் அறிவை எனக்கு தர வேண்டுமாய் வாஞ்சிக்கிறேன். கேட்கிற எனக்கு 30, 60, 100 இன்னும் அதிகமாக கொடுக்கிறதுக்காக நன்றி. ஆமேன்.